ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீனி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், ஷோரூம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஷோரூமை காட்டிட்டீங்க, சர்வீஸ் ஸ்டேஷன் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம பைக் சர்வீஸ் ஸ்டேஷன் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டிக்கர் ரேப் பண்ணியாச்சு. ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸ்டிக்கரை ரேப் பண்ணிட்டு நேற்று சிட்டிக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போனேன். ஒரு 20-25 பேராச்சும் கேட்டாங்க, தம்பி ஸ்டிக்கர் எங்கே பண்ண, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் பிடிக்கும். அந்த ஸ்டிக்கர் பிடிக்காமல் தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது, அந்தளவுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ். என்ன ஸ்டிக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள், கெஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு ஷோரூம் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம எப்போ பண்ணோம், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு நினைக்கிறேன். கேட்டு கே ரேடு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஷோரூம் அப்டேட் கொடுத்துருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பில்லர் தான் வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீலிங் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன மாதமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீலிங்கை போட வேண்டியது. போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாள் சரி இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு வச்சிருக்கோம். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமோட ஓவரால் வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் வேறு தெரியுது, நல்லா பெருசாக தெரியுது. நான் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கை பேஸ்மெண்ட் போட சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஷோரூம் ரொம்ப பெருசாக தெரியுற மாதிரி இல்லை. இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வால் எழுப்பிட்டு பிறகு தான் பில்டிங் ரொம்ப பெருசாக தெரியுது பார்க்கறதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறவாங்க. ஷோரூம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல மாற்றிட்டுருக்காங்க. நான் கேட்டுக்கை ரேடு போக சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்லாம் கட்டியிருந்தாங்க. இங்கே வந்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய விண்டோ கேட்டேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன விண்டோ விட்டுட்டுருக்காங்க. இந்த 2 விண்டோவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாற்றணும். அதுமாரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வைக்க சொன்னேன், அதெல்லாம் வேறு வந்து பார்த்திங்கன்னா வைக்காமட்டுருக்காங்க. ஸோ நம்ம கேட்டுக்கை ரைடு போனதால வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமோட டிசைனே கொஞ்சம் மாறிச்சுன்னு சொல்லலாம். ஷோரூமோட ஓவரால் வியூ பார்த்துட்ருக்கீங்க இப்போது. ஸோ அந்த எண்ட்லேருந்து இந்த விண்டோ இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூம் தான். அண்ட் போன வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த செப்டிக் டேங்க்லாம் ஓப்பனாக தான் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கல் போட்டிருக்காங்க, கல் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுதானே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஷோரூம். ஸோ வாலோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11 அடி கரெக்டாக. ஸோ ஃபுல்லாக செவரு எழுப்பிட்டு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. பில்டிங் கட்டத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாக்களை கேட்டேன், ஷோரூம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பத்துமா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. எங்கள் அப்பா என்ன சொன்னால் பில்டிங்கை கட்டிப்பார், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட நீளமும் அகலமும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னார். இப்போ பாகத்து வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னும் சீலிங்லாம் போட்டால் இன்னும் பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லியிருந்தார். இந்த இடத்துல நான் ஓப்பன் வைக்க சொன்னேன், ஓப்பனே வைக்கல. சரி இப்போ கட் பண்ணி எடுக்க வேணாம், சீலிங் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ கட் பண்ணால் செவர் வந்து கிராக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த படிக்கட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஓரமாக வைக்க சொன்னேன், கொஞ்சம் சென்ட்ரல் நகர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸுக்கான டாய்லெட் வரப்போகுது. அங்கேருந்து இது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் ஷோரூம் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவர் எழுப்பிடுவோம், செவர் எழுப்பிட்டு இங்கே ஸ்டாஃப்ஸுக்கான ஏரியா, சும்மா ஸ்டாஃப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் காஃபி மேக்கர் மிஷின் வந்து வச்சிருவோம், நம்ம கஸ்டமர் யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா காஃபி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நடக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் அப்படியே, இதுதான் நம்மளோட மெயின் ஷோரூமே. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பைக் நம்ம நிப்பாட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கதவு வைக்கணும், அந்த கதவு வைக்காமல் போயிட்டுருக்காங்க. இப்போ நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன், கதவு வச்சா நம்ம ஈஸியாக அந்த பக்கம் போயிட்டுருக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கதவு வரும், கதவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இங்கே ஒரு கதவு வரும், அதுமாரி இங்கே ஒரு கதவு வரும். இந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வைக்கிறதுக்கு. அதுமாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏரியா கேஷியரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காரணும். அது பிளான் இல்லாமல் கட்டிகிட்ருக்காங்க, நம்ம முன்னாடியே சொன்னேன், பிளான் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செவரி எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம ஷோரூம் வியூ. உங்களுக்கு சைட் வியூ காட்டுறேன் இப்போது. ஸோ நம்ம ஷோரூம் எங்கே வரப்போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் டு திருத்தணி ரோடு. இந்த பக்கம் போனால் அரக்கோணம், இந்த பக்கம் போனால் திருத்தணி. நம்ம ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போலூர் கிட்டே இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கணும், இங்கே வந்து பெரிய ஜன்னல் இருக்கணும், குட்டி ஜன்னல் வச்சுருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் என்ட்ரி. இங்கே வந்து ஒரு ஷட்டர் மாரி வரும், ஷட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு பேக் என்ட்ரி மாரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வரும் நம்மளுக்கு. மேலே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டெப்ஸ் வரும். பாதி ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.5 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 5.5 அடி ஹைட்டு வந்து ஸ்டெப்ஸ் ஏற்றிருக்காங்க. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீலிங் போடுவோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியோட கனெக்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் ஏற்றிடுவாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் அப்டேட். அந்த செங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. செங்கல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்காங்க. நம்ம கேட்டுக்கு ரைடு போயிட்டு ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து செங்கல் அதுன்னு சொல்லிட்டு நிறைய காலி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 செங்கல் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, அப்பா சொன்னார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூம் பார்த்தாச்சு. சர்வீஸ் ஸ்டேஷன் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பிளான் பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் மேலே சர்வீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி எதுக்கு மேலே வைக்கிறது, தனியாகவே வச்சிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணோம்னா வாட்டர் வாஷ் அது இதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் லான்ச் அது இது நிறைய ரெடி பண்ணோம். ஆனால் தனியாகவே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான் உங்களுக்கு காட்டுறவாங்க. இங்கே வந்து நம்ம ஷோரூம் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி போகும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டாக இருக்கணும். கெட்டதான், ரொம்ப கிட்டதான். ஸோ இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லேருந்து அந்த பெரிய கல் இருக்குது பார்த்தீங்களா, தெரியல கேமராவில் கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இந்த பெரிய கல் பார்த்தீங்களா, இந்த நீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்க போகிறோம். ஸோ சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. அந்த கல் மண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது இல்லை, அப்புறம் ஜஸ்ட் ஏரியாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சர்வீஸ் ஸ்டேஷன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீலிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் கட்ட போகல, ஜஸ்ட் மெட்டல் ஷீட் வரும் பார்த்திங்களா, மெட்டல் ஷீட் போட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் போட போகிறோம். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஷோரூம் ஒர்க் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் வரப்போகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சி இருக்குது, அதனால அப்படியே ரோட்டையே காட்டிட்டு வரோம் உங்களுக்கு. ஓகே ஓகே, பையன் கிராஸ் ஆகிட்டான். இதுதான் மெயின் ரோடு. ஸோ பக்கத்தில் ஷோரூம் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் வந்துடும். அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பைக் ஷோரூம் மிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் வீடியோ வரும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஒர்க் இருக்குது அதுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஷோரூம்லாம் டக்குலாம் வைக்க முடியாது. ஸோ என்ன பைக்கு நம்ம ஏரியாவில் நல்லா போகும்னு பார்க்கணும், சர்வீஸ் ஸ்டேஷன் எது வச்சா நல்லா போகும்னு பார்க்கணும். ஸோ இதுமாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி எப்படி ஷோரூம் ஐடியா வந்துச்சு, ஸோ எந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமில் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ தனியாகவே நான் மேக் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டிக்கர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேபி நாளை மறுநாள் வரும். ஸ்டிக்கர் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. நான் இவ்வளோ ஹைப் க்ரியேட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தான ஸ்டிக்கர் தான். தமிழ்நாட்டில் அந்த ஸ்டிக்கர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கேஷ், என்னோடய அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.